ஸோ ஹாய் எவ்ரிவான், ஹோப் யூ கார்ஸ் டூயிங் குட். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் காய்க்கிற ஆடிக்கூழ் தான். ஆனால் இந்த ஆடிக்கூழில் கருப்பட்டி சேர்க்காமல் ஒரு பால் கொழுக்கட்டை சிமிலராக இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் காய்க்கிற கூழ் வந்து எங்களோட வீட்டில் திருவக்கல்லில் திரித்து தான் அந்த மாவை ஸ்டோர் பண்ணி செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளில் அண்ட் ஆடி மாதம் முடிகிற அந்த நாள்லையும் கட்டாயமாக காய்ச்சுவாங்க. ஸோ இப்போ அதுக்காக அம்மா திருவக்கல்லில் அரிசி மாவை வந்து திரிச்சிட்ருக்குறாங்க. பச்சை அரிசியை ஊற வச்சு காய வச்சு இப்போ அம்மா வந்து அதை திரித்து கொண்டிருக்காங்க. இப்போ திரித்து முடித்ததை நான் சலிச்சிட்ருக்குறேன். அதுக்கு உப்பு சேர்த்து சாதாரணமாக உள்ள தண்ணி ஓரளவுக்கு வெதுவெதுப்பான சூட்டில் வந்துட்டு இதை நாங்கள் பிசைஞ்சு கொள்ளணும். பிசைஞ்சு ஒரு சாஃப்டான டோ ஒன்று உங்களுக்கு நார்மலாகவே அது ஃபார்ம் ஆகும். அந்த டோவில் வந்துட்டு அது ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபார்முக்கு. ஸோ இப்போ இந்த டோவில் வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்ட போகிறோம். கருப்பட்டி போட்டு காய்ச்சிறவ கூழுக்கு வந்து கொஞ்சம் நீட்டு ஷேப்பில் உருட்டுவாங்க. அந்த உள்ளுக்குள்ள டோ குட்டி போல்ஸ் மாதிரி அந்த பால் கொழுக்கட்டை மாதிரி செய்கிறதுக்கு குட்டி குட்டி உருண்டையாக வந்து நான் இன்றைக்கி உருட்டியிருக்கேன். மொரவர் இந்த ஷேப்ஸ் வந்து இதை விட பெருசாக பிடிக்கலாம், இதை விட சின்னாக பிடிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் குட்டியாக இருக்கிறது பிடிக்குன்றதுனால நான் குட்டியாக பிடிச்சிருக்கேன். இதுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக பிடிச்சி முடித்த பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுட்டு அதில் ஒரு ஏலக்காவை தட்டி போட்டுருங்க. அப்புறம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே உள்ளுக்கு போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது கொஞ்சமாக கொதிச்சு வர வரையும் வெயிட் பண்ணுங்க. அது கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டாவது பால் இருக்கு இல்லையா அதை விட்டுட்டு சுகர் போடுங்க. இட்ஸ் அப்டியூ, சீனி வந்துட்டு உங்களோட டேஸ்ட் பட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3 டேபிள்ஸ்பூன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கிண்டிகிட்டே இருக்கணும், பிகாஸ் பால் திறன்றும். ஸோ நீங்கள் கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அண்ட் அது கொஞ்சமாக கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமாட்டு கட்டிப்பால் ஊற்றிட்டு திரும்ப கிண்டி கொடுத்துட்டே இருங்க, ஏன்னா திறன்றும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக பால் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த திரிச்சு பச்ச அரிசி மாவை கொஞ்சமாக ஸ்லரி மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எண்டில் போட போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட ஆடிக்கூழ். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.